ஹலோ பாட்டிமா, வணக்கம். உணவே மருந்து முறையில ரசம் நம்ம வீடுகளில் வந்து பொதுவாகவே அதிக புழக்கம் உண்டு. தக்காளி ரசமா இருக்கலாம், இல்லைனா எலுமிச்சை ரசமா இருக்கலாம். அப்ப இந்த ரசங்கள்ல வேற என்ன வகைகள்லாம் இருக்கு, அண்ட் இதெல்லாம் எப்படி செய்யறது பாட்டிமா? ரசம்னாலே இப்போ அதில் மிளகு, சீரகம், பூண்டு, பெருங்காயம் இதுகெல்லாம் போடுறதுனால நம்ம உடம்பை சீராக்கிரும்ப்பா. சளி பிடிச்சாலோ காய்ச்சல் வந்தாலோ எல்லாத்துக்கும் ரசம் நல்லது. அதில் வந்து எலுமிச்சம்பழ ரசம், தக்காளி ரசம், ஓம ரசம், ஓமவல்லி இலை ரசம், தூதுவளை ரசம், இப்படி ரசங்கள் நிறைய வைக்கலாம். இந்த புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு ரசம் வைக்கிறது, அதையும் அதையுமே போட்டு வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த எலுமிச்சம்பழ ரசமெல்லாம் நம்ம புளி சேர்க்காமல் வைக்கிறது. இந்த காய்ச்சல் வந்து கிடந்தவங்களுக்கெல்லாம் புளியை சேர்த்தா வயிறு புண்ணாக போயிடும்னு இந்த எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரசங்கள்லாம் சாப்பிடும் போது சளிக்கெல்லாம் நல்லது. இப்போ அந்த ஓம ரசம், ஓம ஒலி இலை ரசம், தூதுவளை ரசமெல்லாம் சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சளி பிடிச்சி கொரு கொருங்கும் போது நம்ம அதை வந்து அந்த ரசம் வச்சு நல்லா சூடாக குடிக்கணும். குடித்தா ரெண்டு தடவை காலையிலையும் சாயந்தரம் சூடாக குடித்தோம்னா சளி ஓடி போயிருப்பா. அப்புறம் இந்த கொள்ளு ரசம்னு வைக்கலாம், முருங்கைக்கீரை தண்ணியில் ரசம் வைக்கலாம். எல்லாமே சளி பிடிச்சதுக்கு ரசம்ங்கும் போது சளி, இரும்பல், இந்த கோலக்கட்டு இதுக்கெல்லாம் நல்லா கேட்கும். அரிசி வகைகள் நம்ம ஊரில் நிறையவே இருக்கு. இன்னைக்கு வந்து குளக்கார அரிசியாக இருக்கலாம், மாப்பிள்ள சம்பாவாக இருக்கலாம், யானை கவுனி அரிசியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து வகைகள் இருக்கு. பட் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும், எப்படி சாப்பிடணும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. முக்கியமா எல்லாரும் சாப்பிட வேண்டிய முக்கியமான அரிசி அப்படின்னு நீங்க எந்த அரிசியை சொல்லுவீங்க? அதை எப்படி என்னென்ன மாதிரியான உணவுகள்ல சேர்த்துக்கலாம் பாட்டிமா? அந்த காலத்து அரிசி வகைகள்லாம் பார்த்தா கணக்கிலே சொல்ல முடியாது. இப்பயும் 52 வகையான அரிசி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பாரம்பரியமான அரிசிகப்பா. இப்போ மாப்பிள்ள சம்பா, கருங்கு உருவை, அப்புறம் இந்த இது சீரக சம்பா, ஆற்காட்டு சம்பா, இப்படி நிறையா இருக்குப்பா. மூங்கில் அரிசி, இந்த மாதிரி அரிசிகள்லாம் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சிவப்பு அரிசியும் சேர்த்துக்கலாம், கைக்குத்தல் அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுகளை வந்து நம்ம பொதுவாக கைக்குத்தல் அரிசி இதுகளை நம்ம சமைச்சே சாப்பிட்லாம்ப்பா எல்லாரும். கைக்குத்தல் அரிசின்னு என்ன, நெல்லை வேக வச்சு அதை வந்து ஃபுல்லாக பட்டத்திட்டாமல் லேசாக மேலாக அந்த துளி உரிக்கிறாப்பில் அந்த காலத்தில் இடித்த உரலில் இடித்து இது பண்ணும்போது அந்த துளி மட்டும் உண்மை மட்டும் வெளியே வரும். அதில் இருக்க சத்துக்கள்லாம் அப்படியே இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக அந்த மாதிரி அரிசிகளை சாப்பிட்றது. எல்லாருமே பொதுவாக நம்ம கைக்குத்தல் அரிசியை வாங்கி சாப்பிட்லாம்ப்பா. இதே அரிசி வகைகளை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ள சம்பான்றதுக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ளையாக போகிறவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டது உண்டு. அப்படி ஒவ்வொரு அரிசிக்கும் மகத்துவம் இருக்கும்பொழுது பெண்கள் குறிப்பாக, அதுவும் வந்து பிரசவமாக இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், மாதவிடாய் காலங்களில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், குழந்தை பேர் பெற்றவங்களா இருக்கட்டும், அவங்க எதுவும் குறிப்பிட்டு அரிசி சாப்பிடணுமா? மாப்பிள்ள சம்பாங்கிறது அந்த காலத்தில் மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் நரம்பு முறுக்காக இருக்கணும். அந்த மாப்பிள்ள கல்லுன்னு இருக்கு அந்த காலத்தில், அந்த கல்லை தூக்கணும், தூக்குனாதான் பொண்ணு கொடுப்பாங்க. அதனால அந்த நரம்பு முறுக்கேறி நல்லா தெம்பாக இருக்கிறதுக்கோசரம் ஒரு 40 நாளைக்கு அந்த அரிசியை கொடுத்து, அதுவும் பழைய சோறாக்கி அந்த நீராகாரத்தை குடித்து அந்த சோறை சாப்பிடையில அவங்களுக்கு தெம்பு வரும்பாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம், நரம்புக்கு நல்ல பலம். பெண்களுக்கு வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்குல்லப்பா, அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் சாப்பிட்டது. இந்த கர்ப்பிணிகள்லாம் சாப்பிட்லாம், சாப்பிட்டா உள்ளே இருக்க குழந்தைகளும் நல்லா தெம்பாக வரும், பெண்களுமே நல்லா இடுப்பெல்லாம் செருத்து அழகாக வருவாங்க, ஆம்பளைகளும் வீரமாக இருப்பாங்க. நல்ல ஒரு அதில் எல்லா சத்தும் இருக்குப்பா, உடம்புக்கு தேவையான சத்து பூரா இருக்காது. அந்த காலத்தில் விலை ஜாஸ்தி. அது இந்த தஞ்சாவூர் சைடு, புதுக்கோட்டை சைடு ஆண்ட அந்த சோழ மன்னர்கள்லாம் அந்த அரிசியை தான் சாப்பிடுவாங்களாமா. அதனால் குழந்தை பெற்றவங்களுக்கும் இந்த குழந்தை சாப்பிட பழகிற குழந்தைகளுக்கும் அந்த கருப்பு கவுனி அரிசியை தரலாம். அதில் வந்து எல்லாமே இட்லி, தோசை, புட்டு, கொழக்கட்டை, பணியாரம் எல்லாமே செய்யலாம்ப்பா. அதே மாதிரி மாப்பிள்ள சம்பாவளம் எல்லாமே செய்யலாம், நல்லாயிருக்கும். எந்த வயதுலேருந்தே பெண் பிள்ளைகள் மஞ்சள் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிக்கணும்? இன்னைக்கு மஞ்சளுடைய மகத்துவம் உணர்ந்த நாம இப்போ காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற விதங்களில் மஞ்சள் இருக்குன்னா அதை வாங்கி பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த முடி வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அதிகமான ஒரு காரணம் இதுன்னு சொல்லலாம். இந்த குறிப்பிட்ட வயதினர் வந்து இதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும் பாட்டிமா, பெண் பிள்ளைகள்? பெண் குழந்தைகளுக்குப்பா பிறந்த பிறந்தே அவங்களுக்கு குளிக்க வைக்கும் போதே நம்ம அந்த குளியல் பொடியிலேயே மஞ்சள் சேர்க்கலாம், தனியாகவும் மஞ்சள் சேர்க்கலாம்.
சேர்த்து குளிக்க வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க தோல் நல்லா ஸ்கின்னெல்லாம் நல்லா பளபளபளன்னு இருக்கும். அந்த தேவையற்ற முடிகள்லாம் முளைக்காது. பிள்ளைகளும் பளபளபளன்னு தங்க கலரில் இருப்பாங்கப்பா, கலரே கூடும். கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்க பிள்ளைகளுக்கு கூட டெய்லி மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு பாருங்க, நிறம் கூடும். அதனால் பெண்கள் வந்து எப்போவுமே எப்போவுமே அவங்க மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம். கேள்வி நேரம், பிரியா கேட்டிருக்காங்க பாட்டிமா, அவங்க பிள்ளைக்கு வந்து பூச்சி வயிற்றுல பூச்சி இருந்து புழுக்கள் வெளியேறது அப்படின்ற மாதிரியா தொடர்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்து வேப்பிலை கஷாயம் அதுக்கப்புறம் இன்னும் சில வைத்தியங்கள்லாம் செய்கிறாங்களாமா? அப்படி செஞ்சாலுமே கூட ஒரு 3 மாதத்து வரைக்கும் தான் தாங்குது, திருப்பி பழையபடி வந்து பூச்சி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பூச்சி பிள்ளைகளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் பாட்டிமா? அவங்களுக்குமே அது அந்த அது இருந்திருக்கு, இப்போ அவங்க பிள்ளைகளுக்கும் வருது, இது எதுவும் ஜெனட்டிக்கலாக இருக்குமா? இது வந்து ஜெனட்டிக்கலாம் வர்றது இல்லைப்பா. கையில் நகங்களையெல்லாம் வாரம் வாரம் குழந்தைகளுக்கு வெட்டி விட்டுறணும். ரெண்டாவது, பசங்க விளையாண்டுட்டு கை கழுவாமல் எதையாவது எடுத்து சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த அழுக்கு தான் போய் வயிற்றுல பூச்சி ஆகிறது. அப்போ அது வந்து குட்டி குட்டி பூச்சியாக இருந்துட்டு வெளியேறும். அவங்க பிசாமல் இருந்தால் கூட அவங்க வெளியேறும். அந்த குழந்தையிட்டருந்து வெளியேறது பக்கத்தில் அம்மா படுத்திருக்கும், அப்பா படுத்திருக்கும், அவங்களுக்குள்ளேயெல்லாம் போய் அந்த பூச்சி ஏறிக்கிறோம். அப்போ அந்த பூச்சி போய் வயிற்றுக்குள்ளே போய் அவங்களுக்கு முட்டையை வச்சு பெருக்கி விட்டுறோம். அப்படி தான் குழந்தைகிட்டேருந்து தான் பெரியவங்களுக்கு வருது. பெரியவங்க நகத்தையெல்லாம் வச்சு சுத்தமாக வச்சுருப்பாங்க, ஸோ கைகாலெல்லாம் சுத்தமாக கழுவிதான் சாப்பிடுவாங்க. சின்ன பசங்க எதையாவது எடுத்து வாயில் வைக்கிங்க, அழுக்கான ஒரு பொம்மையை கூட எடுத்து வாயில் வைக்கிங்க, சின்ன பசங்கள்லேருந்து தான் வர்றது. அதனால் சின்ன பசங்களை நம்ம அழுக்கான கைகளை வச்சுக்கிட்டு ஏதாவது அழுக்கான பொம்மையோ அழுக்கான ஏதாவது ஒன்று அதுக்கு வாயில் வச்சு வச்சு தான் அவங்க தான் பூச்சியை உற்பத்தியே பண்ணுறது. அதனால் குழந்தைகளை வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை முடியும். பூச்சி மருந்தை அவங்க பூச்சி மருந்தோ இல்லை இந்த வேப்பங்குழுந்து அரைச்சி கொடுக்குறதோ, வேப்பங்குழுந்து இந்த ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதோட ஒரு ஏலக்காயோட அரிசி இதுகளை வச்சு அரைச்சி கொஞ்சம் மஞ்சளும் வச்சு அரைச்சி கொஞ்சம் ஒரு சொங்கில் சின்ன பிள்ளைகளுக்கே ஊற்றி ஊற்றி விட்டுறணும். 3 மாதத்துக்கு ஒருக்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த புழு அந்த முட்டையெல்லாம் சாகும். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.